வணக்கம். எண்கள் பயிற்சி 1.2 இருக்க 1, 2 மற்றும் 3வது சம பார்ப்போம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் முதல்ல -5/12 +7/15 மதிப்பு டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது ரெண்டையும் கூட்ட சொல்கிறாங்க. இப்போ -5/12 +7/15 தனியாக எழுதியாச்சு. முதல்ல நம்ம பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஒரே மாதிரி இருந்தால் மேலே இருக்கிற தொகுதியை கூட்டிட்டு கீழே இருக்கிற பகுதியை ஒரு தடவை எழுதிடலாம். ஆனால் இங்கே பகுதி வெவ்வேறையாக இருக்குது. அப்போ நம்ம மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். 12-15 நம்ம மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். இதை டானாவகத்தில் வைக்கும்போது 3, 4 12, 5 3 15 இதுக்கு மேலே ஒரு பொதுவான எண்ணால் வகுக்க முடியாது. அப்போ 4 3 12 5 பெருக்கும்போது மறுபடியும் 60 கிடைக்கும். அப்போ 12/15 மீச்சியமாக 60. அப்போ பகுதி 60. இந்த இடத்துல 12 இருக்குது. 12 எதால் பெருக்கினா 60 கிடைக்கும்? 5. அப்போ -5, ஏற்கனவே இங்கே இருக்கிற -5 எழுதியாச்சு, -5. அடுத்தது இந்த ப்ளஸ் எழுதியாச்சு, 7. இப்போ இந்த 15 எதால் பெருக்கினா 60 கிடைக்கும்? 4 பெருக்கும்போது நமக்கு 60 கிடைக்கும். அந்த 4 7 பெருக்கிக்கணும். இப்போ -5 × 5 -25 +7 = 28/60. இப்போ இங்கே +28 இருக்குது, இங்கே -25 இருக்குது. குறி வெவ்வேறையாக இருக்குது. அப்போ கழிச்சிட்டு பெரிய எண்ணோட குறியே எழுதணும். பெரிய எண்ணோட குறி ப்ளஸ், 28-ல் 25 போச்சுன்னா 3/60. இப்போ 3 ஐயும் 60 ஐயும் நம்ம அடிக்க முடியும். 1 3 3, 20 3 60. அப்போ இதற்கான விடை 1/20. அப்போ இதற்கான விடை 1/20. அடுத்தது ரெண்டாவது, -3/6 × 18/-9 மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டும் விகிதமுறு எண்களும் பெருக்கல்ல இருக்கு. நம்ம கூட்டல்ல அல்லது கழித்தல்ல மட்டும்தான் பகுதி ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். பெருக்கல்லையோ அல்லது வகுத்தல்லையோ பகுதி ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இதை -3/6 × 18/-9. இப்போ இந்த -9 -3/6 × - மேலே எடுத்துகிட்டு வந்து எழுதலாம். -18/9 இந்த மைனஸ் மேலே வரலாம். 1 6 6 3 6 18 1 3 3 3 9 அப்போ -1 × -3/(-1 × 3) -1 × -3 +3 1 × 3 3 3 ஐயும் 3 ஐயும் அடிக்கும்போது நமக்கு 1 விடையாக கிடைக்கும். இதற்கான விடை 1. அடுத்தது 3வது, -15/23 -30/-46. இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே நம்ம வகுத்தலில் இருந்துச்சுன்னா முதல்ல கொடுத்துருக்கிறது -15/23. வகுத்தலை பெருக்கலாக மாற்றிட்டு வகுத்தலுக்கு அப்புறம் என்ன எண் கொடுத்துருக்காங்களோ அதோட தலைகீழியே எழுதிக்கணும். -46/30. இப்போ அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். 1 15 15 2 15 30 1 23 23 2 23 46. இப்போ -1 × -2 மேலே தொகுதியில் -1 × -2 இருக்குது, பகுதியில் 1 × 2 இருக்குது. இப்போ -×- ப்ளஸ்ஸாக மாறிடும். 1 × 2 2, 1 × 2 2. அப்போ 2 ஐ 2 அடிக்கும்போது 1. இதற்கான மதிப்பு 1. 4வது என்ன கேட்டிருக்காங்கன்னா, டேஷ் என்ற விகிதமுறு எண்ணுக்கு தலைகீழி கிடையாது. இப்போ 0ன்ற விகிதமுறு எண்ணுக்கு தலைகீழி கிடையாது. இப்போ எந்த ஒரு விகிதமுறு எண்ணை எடுத்துக்கிட்டாலும் நம்மளால் தலைகீழி சொல்ல முடியும். இப்போ 4 தலைகீழி 1/4, 4ன்ற விகிதமுறு எண்ணோட தலைகீழி 1/4. இப்போ -4 தலைகீழி -1/4. இப்போ 5/6 எடுத்துக்கிட்டால் அதோட தலைகீழி 6/5. ஆனால் 0 மட்டும் நம்மளால் 0ன்ற விகிதமுறு எண்ணுக்கு தலைகீழி கிடையாது. 0ன்றது ஒரு விகிதமுறு எண். ஏன்னா 0 × 0/1 எழுதலாம். இந்த 1ன்றது ≠ 0. இது P/Q ஃபார்மில் இருக்கா? Q ≠ 0 இருக்கா? அப்போ 0ன்றது ஒரு விகிதமுறு எண் தான். இந்த 0ன்ற விகிதமுறு எண்ணுக்கு மட்டும் தலைகீழி கிடையாது. 0 தலைகீழி கிடையாது. அடுத்தது 5வது சம், -1 பெருக்கல் நேர்மாறு டேஷ்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எண்ணோட பெருக்கல் நேர்மாறு எப்படி இருக்கும்? ஒரு எண் எக்ஸ்னு வச்சுட்டா அந்த எக்ஸோட எதை பெருக்குனா நமக்கு 1 விடையாக கிடைக்குதோ அதுதான் எக்ஸோட பெருக்கல் நேர்மாறு.
இப்போ எக்ஸோட 1/x பெருக்கினா நமக்கு 1 விடையாக கிடைக்கும். அப்போ எக்ஸோட பெருக்கல் நேர்மாறு 1/x. இப்போ இந்த இடத்துல -1. -1 பெருக்கல் நேர்மாறு என்னன்னு கேட்குறாங்க. -1 எதை பெருக்கினா நமக்கு விடை 1 கிடைக்கும். -1 × -1 = 1. அப்போ -1 பெருக்கல் நேர்மாறு -1. இரண்டாவது சம் சரியா தவறா என கூறுகன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, எல்லா விகிதமுறு எண்களும் ஒரு கூட்டல் தலைகீழியை பெற்றிருக்கும். எல்லா விகிதமுறு எண்களும் ஒரு கூட்டல் தலைகீழியை பெற்றிருக்கும். இது சரியா தவறான்னு பார்க்கணும். இப்போ ஏதாவது ஒரு விகிதமுறு எண் எடுத்துக்கும். இப்போ 1/5 ஒரு விகிதமுறு எண் எடுத்துக்கும். இப்போ இந்த எண்ணோட கூட்டல் தலைகீழினா இப்போ இதோட எதை கூட்டும்போது நமக்கு ஜீரோ கிடைக்கும். இப்போ 1/5 -1/5 கூட்டும்போது நமக்கு ஜீரோ கிடைக்கும். அப்போ இந்த 1/5 -1/5 கூட்டல் தலைகிலி. அதே போல் -1/5 1/5 கூட்டல் தலைகிலி. இதே மாதிரி எந்த எண்ணை எடுத்துக்கிட்டாலும், இப்போ 6 ஒரு விகிதமுறு எண், இதோட எந்த எண்ணை கூட்டும்போது நமக்கு ஜீரோ கிடைக்கும், -6. அப்போ இந்த 6 -6 கூட்டல் தலைகிலி, இந்த -6 6 கூட்டல் தலைகிலி. இதே போல் 1 விகிதமுறை எண் எடுத்துக்கும், இதோட எதை கூட்டும்போது நமக்கு ஜீரோ கிடைக்கும், -1. அப்போ 1 கூட்டல் தலைகிலி -1. அதே போல் -1 கூட்டல் தலைகிலி 1. இப்போ 0 ஒரு விகிதமுறை எண் எடுத்துக்கும், இதோட எதை கூட்டும்போது நமக்கு ஜீரோ கிடைக்கும், 0 கூட்டினா 0 தான். அப்போ எல்லா விகிதமுறு எண்களும் ஒரு கூட்டல் தலைகிலியை பெற்றிருக்கும். இது சரி. அடுத்தது, 0 மற்றும் -1 ஆகியன அவற்றின் கூட்டல் நேர்மாறுகளுக்கு சமமான விகிதமுறு எண்கள் ஆகும். அதாவது 0 0 எதை கூட்டினா நமக்கு ஜீரோ கிடைக்கும், 0 கூட்டும்போது ஜீரோ கிடைக்கும். அப்போ 0 கூட்டல் நேர்மாறு 0. ஆனால் -1 பார்ப்போம், -1 எதை கூட்டும்போது நமக்கு ஜீரோ கிடைக்கும், -1 +1 கூட்டும்போது தான் நமக்கு ஜீரோ கிடைக்கும். அப்போ 0 கூட்டல் நேர்மாறு 0 இருக்கும். ஆனால் -1 கூட்டல் நேர்மாறு +1. ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 0 மற்றும் -1 ஆகியன அவற்றின் கூட்டல் நேர்மாறுகளுக்கு சமமான விகிதமுறு எண்கள் ஆகும். இது தவறு. அடுத்தது 3, -11/-17 கூட்டல் நேர்மாறு 11/17. -11/-17 நம்ம எப்படி எழுதலாம், -, அடிச்சிடலாம். அப்போ 11/17 மைனஸை அடித்தாச்சு மேலேயும் கீழேயும். இதோட கூட்டல் நேர்மாறு எப்படி இருக்கும், 11/17 கூட்டல் நேர்மாறு -11/17. அப்போ தான் நமக்கு ஜீரோ கிடைக்கும். அப்போ -11/-17 அல்லது அது 11/17 இன் கூட்டல் நேர்மாறு 11/17 ஆகும். இது தவறு. இதோட கூட்டல் நேர்மாறு -11/17. 4வது என்ன கேட்டிருக்காங்கன்னா, தன்னைத்தானே தலைகீழியாக கொண்ட விகிதமுறு எண் -1 ஆகும். இப்போ ஒரு விகிதமுறு எண்ணை எடுத்துக்கும். இப்போ 4 விகிதமுறு எண்ணை எடுத்துக்கிட்டால் அதோட தலைகீழி என்ன, 1/4. இப்போ 1/5 ஒரு விகிதமுறு எண்ணை எடுத்துக்கிட்டால் அதோட தலைகீழி 5. ஆனால் இவங்க கேட்குறது -1. இப்போ -1 தலைகீழி என்னவா இருக்கும், -1 தான். ஏன்னா -1 தலைகீழி -1. நம்ம எப்படி எழுதுவோம், தலைகீழின்னா என்ன எழுதுவோம், 1/ கொடுத்துருக்க எண், 1/-1 -1 தானே. அப்போ -1 தலைகீழி -1 தான். அதே போல் 1 தலைகீழியும் 1 தான். ஸோ அப்போ தன்னைத்தானே தலைகீழியாக கொண்ட விகிதமுறி எண் -1 மற்றும் 1, இது ரெண்டுமே தன்னைத்தானே தலைகீழியாக கொண்ட விகிதமுறி எண்கள். இவங்க கேட்டிருக்கிறது தன்னைத்தானே தலைகீழியாக கொண்ட விகிதமுறி எண் -1 ஆகும். ஆமாம், சரி. 5வது என்ன கேட்டிருக்காங்கன்னா, அனைத்து விகிதமுறி எண்களுக்கும் பெருக்கல் நேர்மாறு உள்ளது. இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இது தவறு. ஏன்னா 0 ஒரு விகிதமுறி எண் எடுத்துக்கும், இதோட பெருக்கல் நேர்மாறு என்ன, 0 பெருக்கல் நேர்மாறுவே கிடையாது. அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது அனைத்து விகிதமுறு எண்களுக்கும் பெருக்கல் நேர்மாறு உள்ளன. இது தவறு. ஏன்னா 0 பெருக்கல் நேர்மாறு கிடையாது. அடுத்தது 3வது சம் கூடுதலை காண்க. முதல்ல 7/5 +3/5. இப்போ முதல்ல 2 கொடுத்துருக்க 2 விகிதமுறு எண்களோட பகுதி 2 ஒரே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ஒரே மாதிரி இருக்குது. அப்போ கீழே ஒரு தடவை பகுதி எழுதிட்டு மேலே இருக்க இரு எண்களையும் கூட்டுவோம். 10/5 இதை நம்மளால் அடிக்க முடியும். 2 10 1 5 அப்போ 2. இதற்கான விடை 2. அடுத்தது 2வது சம் 7/5 +5/7. இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, கொடுத்துருக்க 2 விகிதமுறு எண்களை கூட்ட சொல்லியிருக்கிற 2 விகிதமுறு எண்களையும் பகுதி ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இல்லை பகுதி வெவ்வேறையாக இருக்குது.
அப்போ மீச்சிமா முறைப்படி 5-7 நம்ம மீச்சிமா கண்டுபிடிச்சோம்னா இதற்கு பொதுவான எண்ணால் எதுவாலையும் வகுக்க முடியாது. அப்போ 5-7 பெருக்கும்போது நமக்கு 35 கிடைக்கும். அப்போ இதோட 5-7 இருக்கிற மீச்சிமா 35. 5,7 மீச்சிமா. அப்போ மீச்சிமாவை கீழே எழுதிக்கணும். இப்போ 5 எதை பெருக்கினா 35 கிடைக்கும். 7×5 35. அந்த 7 மேலே இருக்க 7 பெருக்கணும். ப்ளஸ் 7 எதை பெருக்கினா 35 கிடைக்கும். 5. அப்போ அந்த 5 மேலே இருக்க 5 பெருக்கணும். 5×5 7×7 49. 5×25 35. இப்போ 49 25 கூட்டும்போது நமக்கு 74 கிடைக்கும். 74/35. மேலேயும் கீழேயும் ஒரே எண்ணால் நம்மளால் அடிக்க முடியாது. அப்படின்னா இதற்கான விடை 74/35. 3 6/5 ப்ளஸ் மைனஸ் 14/15. இப்போ முதல்ல நம்ம 6/5 எழுதிக்குவோம். இப்போ இந்த ப்ராக்கெட்டை முதல்ல எடுத்துடணும். எப்படி எடுக்கிறது? ப்ராக்கெட்டோட அர்த்தம் பெருக்கல்னு அர்த்தம். அப்போ 2 குறியையும் பெருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 14/15. மைனஸ் பொதுவாக எழுதிக்கணும். 6/5 − 14/15. இப்போ அடுத்து 2 எண்கள்லையும் பகுதி ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். வெவ்வேறையாக இருக்குது. அப்போ 5,15 மீச்சிமா 5,15. இதை 5 வகுக்க முடியும். 1×5 = 3×15. அப்போ 5×3 = 15. 5,15 மீச்சிமா 15. 6/5 − 14/15 = மீச்சிமா என்ன கிடச்சிச்சு? 15. பொதுவாக ஒரு தடவை எழுதிக்கணும். 5 எதை பெருக்குனா 15 கிடைக்கும். 5×3 பெருக்குனா நமக்கு 15 கிடைக்கும். அப்போ 6×3 − 14×15 எதை பெருக்குனா 15 கிடைக்கும். 1. அப்போ மேலே 14×1. 6×3 = −14/15. குறி வெவ்வேறையாக இருக்குது. அப்போ பெரிய எண்ணுக்கான குறியை எழுதிட்டு கழிக்கணும். 18×14 போச்சுன்னா 4 4/15. அப்போ இதற்கான விடை 4/15. இதை இதற்கு மேலே திட்ட வடிவில் சுருக்க முடியாது. அப்போ இதற்கான விடை 4/15. 4 − 4 = 2/3 + 7 5/12. இதோட கூடுதலை கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுத்துருக்கிறது கலப்பு பின்னமாக இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு பின்ன வடிவில் மாற்றிக்கணும். முதல்ல இந்த 3 இந்த 4 பெருக்குவோம். 4×3 = 12. அதுக்கப்புறம் இந்த 2 கூட்டுவோம். 12 + 2 = 14. இங்கே ஒரு மைனஸ் குறி இருக்குது. அப்போ −14/3 ப்ளஸ் 7×12. 7 and 12 பெருக்கணும். பெருக்கிட்டு 5 கூட்டணும். கூட்டும்போது நமக்கு 84. 7×12 பெருக்கும்போது 84 கிடைக்கும். 84 + 5 = 89/12. இப்போ பின்ன வடிவில் மாற்றியாச்சு. இப்போ 3×12 மீச்சிமா கண்டுபிடிப்போம். பகுதி வெவ்வேறையாக இருக்குது. அப்போ 3×12 மீச்சிமா 3×12 மீச்சிமா 3 வகுக்க முடியும். 1×3 = 3 4×12 திருப்பி 2 வகுக்க முடியும். இங்கே 1 இருக்குது 4 இருக்குது. அப்போ 3×12 மீச்சிமா 4×3 = 12. அப்போ மீச்சிமாவை ஒரு தடவை கீழே எழுதிக்குவோம். 3 எதால் பெருக்கனா நமக்கு 12 கிடைக்கும். 4×3 = 12. அந்த 4 மேலே இருக்க 14 பெருக்கணும். ப்ளஸ் 12 எதால் பெருக்கனா 12 கிடைக்கும். 1. அப்போ 1×89 பெருக்கணும். −14×4 − 56 கிடைக்கும். 89 + 89/12. இப்போ மேலே −56 இருக்குது. +89 இருக்குது. குறி வெவ்வேறையாக இருக்குது. அப்போ பெரிய எண் குறியை எழுதணும். 89 - 56 கழிக்கணும். 89 - 56 கழிக்கும்போது நமக்கு 33/12 கிடைக்கும். 33/12. இப்போ நமக்கு கலப்பு பின்னத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கிடைக்கிற விடையும் கலப்பு பின்னத்தில் மாற்றணும். 33/12 வகுக்கணும். எப்படி வகுக்கிறது? எத்தனை 12 33 இருக்குது? 2×12 = 24. இப்போ 33 - 24 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 9/ கீழே இருக்க பகுதியை அப்படியே எழுதிடணும். இப்போ இதை இதற்கு மேலே சுருக்க முடியுமான்னு பார்க்கணும். 9 and 12 நம்மளால் 3 அடிக்க முடியும். 3×9 = 9 4×12. அப்போ இதற்கான விடை 2 3/4.
நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.